ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஆறாங்க இந்த மேஜிஸ்ட்ரேட்டோட 17th எபிசோட் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோயின் எப்படி இறந்து போனான்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட அம்மா ஹீரோயினை தொட போகும்போது ஹீரோ அவங்க கையை பிடிச்சிடுறாரு. அவங்க கையை தட்டி விட்டுட்டு முறைக்க ஹீரோ சொர்க்கராஜாவோட ஃபேன் எடுத்து அவங்கள சீவை பார்க்குறாரு. அந்த அம்மா உடனே, எனக்குள்ளே இன்னும் அம்மா இருக்கிறாங்க, மறந்துட்டியா அப்படின்னும் போது, உன்னை வெளியே வர வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபேனை வச்சு அந்த அம்மாவை சீவிட்டாரு. ஒரு செகண்ட் ஆணு கத்துறாங்க, அடுத்து குபீர்னு சிரிச்சுட்டு, இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது, உன் அம்மாவை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, உன் உடம்பு எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கராஜையா இந்த மாதிரி சின்ன புலத்தனமான பொடியின் அனுப்பியிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க தலையிலேருந்து ஒரு ஹேர்பினை உருவி சொர்க்கராஜா ஃபேன்லேயே குத்துறாங்க. சொர்க்கராஜா சிம்பிள் அப்படியே கருகி புகையா வருது. திரும்ப ஹீரோவை குத்த போகும்போது ஹீரோயின் நடுவில் போய் விழுந்துட்டா. அவன் மேலே குத்து விழுந்து ரத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த அம்மா சிரிச்சுட்டு, இவளை சீக்கிரமாக குணப்படுத்தி வைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவர் ரூமில் படுக்க வைக்கிறாரு. அவ அந்த அம்மா என்ன சொன்னீங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னும் போது, எதுவுமே பேசக்கூடாது, அந்த மாதிரி நீ நினைக்கவே கூடாதுன்னு சொல்ல அவள் அழுதுட்டே, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, என்னை யார் சாகடிச்சான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னும் போது ஹீரோ ஆர்வமா, யாரு நமக்கு தெரிஞ்சவங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா தான்னு சொல்லிட்டா. இதை கேட்டதுமே அவரால் தாங்கவே முடியல. நம்ம அம்மாவுக்கு என்ன தான் ஆச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர் பையனுக்கு அவன் ஒரு ஒரு முழுநிலவனைக்கும் நிறைய பேரை சாகடிச்ச மெமரிஸ் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்குது. குற்ற உணர்ச்சியில் கலந்து அழுதுட்டுருக்கான். அப்போ இவனோட பணியால் வந்து ஹீரோட அம்மா கூப்பிட்டு விட்டாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே ஹீரோயின் இப்போ நல்லாயிட்டா, அவள் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தா அந்த உண்மை தெரிஞ்சிச்சு. ஆனாலும் ஹீரோட அம்மா வேணும்னே அவளை கத்தி வச்சு குத்தலைன்றது அவளுக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளை இப்படி இந்த பூமிக்கு அனுப்புறாங்க, இதில் வேற ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, என் அம்மாவுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. அதெல்லாம் விடுங்க, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி சொர்க்கராஜா இவ்வளவு சுலபமா அந்த உண்மையை கண்டுபிடிக்க வச்சாரு, அதுவும் முழு நிலவுக்கு முன்னாடியே? இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம முதல்ல உங்க அம்மாவை எப்படி காப்பாத்துறதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், சரி ஊர் தலைவர் பையன் ஏன் என் அம்மாவை அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவனை பாக்குறதுக்கு வழக்கம் போல சுவரை ஏறி குதிச்சு ஊர் தலைவர் வீட்டுக்கு போறாரு. இப்ப அங்க நிறைய காவலர்கள் இருக்காங்க, முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஹீரோ அவங்களையும் மீறி அந்த ஊர் தலைவர் பையன் ரூம்கே போயிட்டான். ஆனா அவன் அங்க இல்ல, இவர் அம்மா தானே கூப்பிட்டுருப்பாங்க, அங்க போயிட்டான் போல. அடுத்து இங்க இருந்து வெளியே போலான்னு பாக்கும்போது ரெண்டு வீரர்கள் பெட்டி நிறைய ஆயுதங்களை எடுத்து போறத பாக்குறாரு. இது என்ன ரூம்னு ரகசியமா உள்ள போய் பாக்கும்போது எக்கச்சக்க ஆயுதங்கள் வச்சிருக்காரு. எல்லாமே சட்டவிரோதமான ஆயுதங்கள், எதை திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்றாருன்னு யோசிச்சுட்டு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது எதையோ தட்டி விட்டுட்டாரு. வெளியில காவலுக்கு நின்றுட்டு இருந்த வீரர்களுக்கு சத்தம் கேட்டுருச்சு. உள்ள வந்து ஹீரோவையும் பாத்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஃபைட் சீன் தான், அடி வாங்கி அவனுங்களை எப்படியோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மந்திரக்காரியை சந்திச்சு மரணத்தூது ஒரு தங்கச்சியை பத்தி சொல்லி ஹீரோட அம்மா உடம்புல இருந்து அந்த கெட்ட சக்தியை துரத்த முடியுமான்னு கேக்குறா. ஆனா இந்த மந்திரக்காரிக்கு அதுக்கான வழி தெரியல. அப்போ உன்னோட 9 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள உன்னோட பாட்டியை கூப்பிட்டு கேப்போமா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்குறா. பெரிய பெரிய மந்திரக்காரங்களுக்கே ஆவிங்களை கூப்பிட்டு பேசுறது கஷ்டமா இருக்கும்னு சொல்லும்போது ஹீரோயின் தான், முடியும் ட்ரை பண்ணு சொல்ல, சரின்னு ரெண்டு பேரும் அந்த வீட்டு கூரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இறந்து போனவங்களை கூப்பிடுறதுக்கு அவங்களோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கணும். அந்த ட்ரெஸ்ஸை இடது கையில் வச்சுட்டு வலது கையை இடுப்பில் வச்சுட்டு வடக்கை பார்த்து ஊர் பேரையும் இறந்து போனவங்க பேரையும் 3 வாட்டி சொல்லி கூப்பிட்டா அவங்க வருவாங்க. அதே மாதிரி செய்கிறாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. 9 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பாட்டியை பார்த்ததும் மந்திரக்காரிக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆனால் என்ன, இவங்க பேசுறது தான் அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. இவங்க கிட்ட ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் சோழ வெளியேற்ற ஏதாவது வழி இருக்கான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இவங்களுக்கு ஹீரோயினா நல்லா தெரிஞ்சிருக்கு, இவ சொர்க்கத்துக்கு போவாளா இல்லை நரகத்துக்கு போவாளா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சொர்க்கம் ரொம்ப நல்ல இடம் தெரியுமா, ஆனால் அங்கே போனா நீ உன்னோட எல்லா ஞாபகங்களையும் விட்டுட்டு தான் வரணும், நரகத்துக்கு போயிட்டு அவ்வளோதான், கொடுமையான தண்டனை கிடைக்கும், உன் ஆன்மா சுக்கு சுக்கா அழிஞ்சு போயிடும், அவ்வளவு வேதனை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மந்திரக்காரிக்கு தான் ஒண்ணுமே கேட்கல, அவளை பக்கத்துல கூப்பிட்டு கன்னத்துல ஒத்தார காது குயுங்குது. அடுத்து இவங்க பேசுறது கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப ஹீரோ அம்மா உடம்புல இருந்து மரணத்தூது ஒரு தங்கச்சி சோலை எப்படி துரத்துறதுன்னு ஒரு வழி சொல்றாங்க. அதுவும் துல்லியமானது இல்ல. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த அந்நிய சொல் வெளியே போயிடும். அப்படி வெளியே வர சோல சொர்க்கராஜாவோட கத்தியை பயன்படுத்தி குத்துனா அது அழிஞ்சு போயிடும். இப்ப இங்க கட் பண்ணி அடுத்து ஊர் தலைவர் பையனை காட்டுறாங்க. அவனுக்கு தான் பண்ண கொலைகள் எல்லாம் ஞாபகம் வந்து குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம ஹீரோ அம்மா கிட்ட போய் இத பத்தி கேக்கும்போது அவங்க ரொம்ப அசால்ட்டா, எனக்கு பவர் குறையுது அதனாலதான் நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்ல, இதெல்லாம் சரியாக என்ன பண்ணணும்னு கேக்கும்போது, நான் ஆறாங்க அடைஞ்சிட்டேனா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும், நீ முதல்ல
மேஜிஸ்ட்ரேட்டை சாகடி, அவன் தான் எல்லாத்துக்கும் தடையா இருக்கான்னு சொல்றாங்க. இவனும் குற்ற உணர்வை போக்க என்ன வேணாலும் பண்ற மனநிலைமையில தான் இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயின், ஹீரோ அம்மாவுக்கு முக்கியமானது எதுன்னு ஹீரோ கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும்னு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவர் ஊர் தலைவரோட வீரர்கள் கிட்ட அடி வாங்கி ரத்தத்தோட வராரு. உடனே உள்ள போய் துணி எடுத்துட்டு வந்து அவர் கையில கட்டி விடுறா. ஹீரோக்கு இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு மனுஷனாவே வாழ ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாரு. முதல்ல எல்லாம் தன்னோட அம்மாவோட கஷ்டம் கூட புரிஞ்சிருக்காது, இப்பதான் அவங்கள பத்தி நல்லா புரியுது, ஹீரோயினோட நிலைமையும் புரியுதுன்னு கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவ மெமரிஸ் எல்லாம் வேற இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப ஹீரோ கிட்ட என்னால உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது, இந்த மாதிரி மருந்து போடுறது சட்டையை மாட்டி விடுறதுன்னு மட்டும்தான் பண்ண முடியும், நீங்க வேற நான் வேறன்றதுனால உங்ககிட்ட இருந்து தள்ளி இருந்தேன், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னோட ஞாபகங்கள் கூட அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு அழுகிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்றாரு. காலையில ஆயிடுச்சு, ஹீரோயின் ஊர் தலைவர் பையனை சந்திச்சு ஹீரோ அம்மாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க போறதா சொல்லிட்டு கிளம்புறா. இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட சேவகனை கூப்பிட்டு அம்மாவை பத்தி எல்லாம் சொல்லி நம்ம அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சேவகனும் வீரர்களை கூப்பிட்டு ஹீரோ அம்மா மறைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு போக உள்ள அவங்க இல்ல, வேற ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஊர் தலைவர் பையன் தான் அவங்களை காப்பாத்தி மலைக்கு நடுவுல கொகை மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அங்க ஆல்ரெடி ஹீரோயின் இவனை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கா. இவன் வந்ததும், நீங்க எதை மறைக்கிறீங்க, அந்த சூனியக்காரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே, மேஜிஸ்ட்ரேட் அம்மாவை அவங்க எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு கேக்கும்போது அவன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, அவங்க சொர்க்கத்தோட தேவதை மனுஷன் வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு வந்து மனுஷங்களோட உடம்புல இருக்காங்க, அதுவும் அந்த மனுஷங்க அனுபவிச்சு அந்த உடம்ப கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தரோட ஆசையை நிறைவேற்றி உடம்பு அடைவாங்க, ஆனா மேஜிஸ்ட்ரேட்டோட அம்மா ஆசை என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் டக்குன்னு, அப்ப நானே அவங்கள நேரா சந்திச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றா. இவன் செம்மையா பயந்துட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனது அவருக்கு தெரிய வருது. ஹீரோவை ஒழிச்சு கட்டணும்னு அவரோட கையால் இப்போ ஜெயில இருக்கான்ல சில ஆளுங்களை அனுப்பி ஹீரோக்கு தெரியாம ஜெயில இருந்து அவனை கூட்டிட்டு வந்து இப்போதைக்கு தலைமறைவா இரு, தேவைப்படுறப்போ கூப்பிடுன்னு சொல்லி அனுப்ப, இன்னொரு பக்கம் அந்த கையால் ஜெயில இருந்து தப்பிச்சது ஹீரோக்கு தெரிய வருது. அந்த ஊர் தலைவருக்கு எவ்வளவு தைரியம், ஒரு அரசு அலுவலகத்துல இருந்து அதுவும் ஒரு கொலை குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறார் அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப கோபம். அந்த நேரம் வெளியில மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட்னு ஒரு ஆளு ஹீரோவை கூப்பிடுறாரு. சவுண்டு கேக்குது என்ன அப்படின்னு வெளியே போய் பார்த்தா இந்த ஊர்ல உள்ள ஆளு ஊர் தலைவருக்கு கப்பம் கட்ட முடியலன்னு இந்த ஆளோட 8 வயசு பையனை அடிமையா இழுத்துட்டு போயிட்டாங்களாம், என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அழுது கதறிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஆல்ரெடி ஊர் தலைவர் மேல கோபம், இப்ப இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வர குதிரையில வீரர்களோட கிளம்புறாரு. அங்க ஊருக்குள்ள ஊர் தலைவரோட வீரர்கள் அந்த சின்ன பையனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சில பொதுமக்கள் அவங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க, ஆனா வீரர்கள் அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோவும் அங்க வந்து அந்த பையனை காப்பாத்தி சேவகனையும் ரோந்து பணி வீரர்களையும் வச்சு ஊர் தலைவர் வீரர்களை அடிச்சு ஓட விடுறாரு. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனா இந்த மக்கள் எல்லாம் அவங்க கட்ட வேண்டிய கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த கஷ்டம் தான் அப்படின் போது ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஊர் தலைவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மேஜிஸ்ட்ரேட்னு ரொம்ப ஆடுறான், இதுவே அவனுக்கு வினையா வரும் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஊர் தலைவர் பையனை சந்திச்சு ஹீரோவோட அம்மா எங்க இருக்காங்கன்னு அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு கேக்குறா. இவன் உடனே, ஏன் நீங்க இந்த அளவுக்கு போறீங்க, மேஜிஸ்ட்ரேட்காக தானே, சரி வாங்க அவங்கள சந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இங்க கட் பண்ணா ஹீரோ அவரோட சேவகனை சீஃபா அறிவிக்கிறாரு. அவனும் சீஃப்கான யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா வீரர்கள் முன்னாடி நிக்கிறான். அப்படியே இங்க கட் பண்ணா மேலோகத்துல மரண தூதுவர் சொர்க்கராஜாவோட கத்திய கையில வச்சுட்டு ஹீரோவோட அம்மா உடம்புக்குள்ள இருந்து தன்னோட தங்கச்சியை வெளியே எடுக்கணும்னா அது நம்மளால மட்டும் முடியாது, அதுக்கு ஹீரோவோட ஹெல்ப்பும் வேணும்னு யோசிச்சுட்டு பூமிக்கு போய் ஹீரோ கிட்ட, உன் அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சோல் என்னோட தங்கச்சி தான், அவளை வற்புறுத்தி எல்லாம் அந்த உடம்புல இருந்து வெளியில கொண்டு வர முடியாது, அவளை அவளே வெளியே வர வைக்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் என்னன்னு தெரியுது, ஆறாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உனக்கு உன் அம்மாவை காப்பாத்தணுன்றது தானே முக்கியம்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு வழியிலதான் என் அம்மாவை காப்பாத்தணும்னா அது எனக்கு தேவையே இல்ல, உண்மையான ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த மரண தூதுவரும் அவரோட தங்கச்சியும் பூமியில வாழ்ந்தப்போ முதல் ஜென்மத்துல லவ்வர்ஸா இருந்திருக்காங்க, ஆனா அதுக்கு அடுத்த ஜென்மத்துல பாவம் அண்ணன் தங்கச்சியா பிறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து மேலோகத்துல இருக்கும்போது அவர் மரண தூதுவராகவும் இவங்க ஒரு சொர்க்கத்தோட தேவதையாவும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அவர் மேல உள்ள காதல் அப்படியேதான் இருந்திருக்கு. பூமியில போய் மனுஷங்களா வாழணும்னு கூப்பிட ஆனா அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாறிட்டாங்க. இப்போ ஹீரோயினா ஊர் தலைவர் பையன் இவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஹீரோயின் உள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டா. போறதுக்கு முன்னாடி அவகிட்ட அவங்க என்ன சொன்னாலும் கேட்காதுன்னு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணி அனுப்புறான். இன்னொரு பக்கம் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா திடீர்னு ஆபீஸ்க்குள்ள நிறைய வீரர்கள் நுழைஞ்சி ஹீரோவை குற்றவாளின்னு அறிவிச்சு அவரையும் சேவகனையும் உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வராங்க.
ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இது என்ன புது பிரச்சனைன்னு தெரியல. தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.